கலாச்சார ரீதியாக உறவு இருப்பதால் தென் மாநிலங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மின்வாரிய திருத்த மசோதாவை மத்திய அரசு கைவிட வேண்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். அதிமுக பொதுக்குழு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் மேல்முறையீடு, நாளை மறுதினம் மேல்முறையீடு செய்கிறார். தெரியாத விஷயத்திற்குள் அமைச்சர் பொன்முடி செல்லக்கூடாது. போதைப் பொருள் தொடர்பாக பேசியதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில். ஆசிரியர் தகுதி தேர்வு ஒத்திவைப்பு, நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. கோவையில் பிராங்க் வீடியோ எடுத்தால் கடும் நடவடிக்கை, யூடியூப் சேனல்கள் முடக்கப்படும் என மாநகர காவல்துறை எச்சரிக்கை. விராலிமலை அருகே கோலாகலமாக நடைபெற்ற எருது மாலை தாண்டும் விழா, ஆயிரக்கணக்கான மாடுகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. வைகையில் திறந்துவிடப்பட்ட நீர் ராமநாதபுரம் பெரிய கண்மாய் வந்தடைந்தது. விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்ததால் 500 ஏக்கர் பயிர்கள் சேதம். விருத்தாசலம் அருகே மது போதையில் இரு தரப்பினர் மோதல், உருட்டுக்கட்டைகளால் தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியாகி பரபரப்பு. ரேஷன் கடையில் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வைக்க சொன்னதன் எதிரொலி. எரிவாயு சிலிண்டரில் விலையுடன் மோடியின் படத்தை ஒட்டிய டிஆர்எஸ் கட்சியினர். உத்தரப்பிரதேசத்தில் நடனமாடிக்கொண்டிருந்தவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு, சோகத்தில் முடிந்த பிறந்தநாள் கொண்டாட்டம். நித்யானந்தாவிடம் இருந்து கடிதம் ஒன்றும் வரவில்லை, சிகிச்சைக்காக அடைக்கலம் கோரினார் என்ற செய்தியில் உண்மை இல்லை என இலங்கை அதிபர் அலுவலகம் விளக்கம். 27 ஆண்டுகால டென்னிஸ் சகாப்தம் முடிவுக்கு வந்தது, கண்ணீருடன் விடை பெற்றார் செரீனா வில்லியம்ஸ். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இருந்து ரவீந்திர ஜடேஜா விலகல், முழங்கால் காயம் காரணமாக விலகியதாக தகவல். இயக்குனர் பாரதி ராஜாவின் உடல் நிலையில் முன்னேற்றம், 2 நாட்களில் வீடு திரும்புவார் என மருத்துவமனை நிர்வாகம் தகவல். யுவன் சங்கர் ராஜாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகம் வழங்கியது.